பிரஜம் தஜம் தரிதா தரிதம் தடக்கு தஜம் தரிதா தரிதம் தாக்கு தஜம் தரிதா தரிதம் தஜிங்கட 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 தத்த யாரழைத்ததோ பௌர்ணமி நிலவிலே தனிமையில் நான் துயில யாரழைத்ததோ பௌர்ணமி நிலவிலே தனிமையில் நான் துயில தத்தி சகன தஜம் தடிக்கிட தகதா தஜம் சகம் சதும் தஜீம் மஞ்சள்
நாடகாதிபர் செல்வம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், வணக்கம். இந்த விழாவிற்கு என்னை முக்கிய விருந்தினராக அழைத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்த நிகழ்ச்சி பற்றி நான் பேச வேண்டும் என்றால் என் மகளை பற்றி நானே பெருமையாக பேசுவதாக இருக்கும். அது அவ்வளவு முறையாகவும் இருக்காது, அழகாகவும் இருக்காது.
அங்க என்ன பாக்குற? அங்க என்ன செய்ய பாக்குற? சண்டை போடல, நானும் முரட்டுத்தனமா அடிக்கிறான். இவனை மாதிரி ஒரு ஆள் கிடைச்சான். ரொம்ப பிரமாதமா சண்டை போட்டேன். உன் பேர் என்னப்பா? வேலையை பார்த்துட்டு போயா. போச்சுக்காத தம்பி, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கேக்குறேன். சொல்லு சத்தியவேலு, என்ன பண்ற? எங்க அப்பா கொல்லமட்டர் வச்சிருக்காரு, கொஞ்ச நேரம் பட்டலை சமட்டி பிடிப்பேன், மிச்ச நேரம் இந்த மாதிரி திமிர் எடுத்த பசங்களுக்கு சுலுக்கு எடுப்பேன். நீதான் பாத்திய. வேலை கொடுத்தா செய்விய. ஏன் இந்த வேலை நல்ல வேலையா தெரியலையா? அப்படி சொல்லலப்பா, என் கூட வந்தீங்கன்னா கை நிறைய பணம் கொடுக்குறேன், நல்ல வசதியா இருக்கலாம். என்ன யோசிக்கிற? எங்க அப்பனை கேட்கணுமையா? சரி வா கேட்கலாம். என்ன ஏக்காருது மக்கள் சோப்பிடப்பா மாதிரி? இதான் நம்ம இடம், வாங்க போய். என்ன அண்ணா கார்ல வர்ற? போய். இது வரைக்கும் ரொம்ப நடத்திதான் கூட்டு வந்தான், இப்ப கார்லயே கூட்டு வரான். ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இருந்த காதல எதையும் சொல்லி இல்லாட்டி உன் பிள்ளைக்கு உன் தெரியாது. ஏய் தவறு, அவங்களை குண்டக்க மட்டும் கடிச்சு விட்டேன்டா. மக்கள் நீ இருக்கிற பக்கம் தலை வச்சு மடுக்க மாட்டானுங்க. அப்போ இவர் ஒன் டே பேசணுமா? அப்பே ரெண்டு சம் மூணு வேண்டாம். கும்பிடாங்க. வணக்கம். நம்ம பையன் ஏதாவது தப்பு தண்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்ல விஷயம் தான். அப்படியா சார், நீங்க வந்து உட்காருங்க. போற கொடுங்க, கொடுங்க, எங்க ஏழை நான் கொடுக்குறேன். உனக்கு இல்லடா, அவருக்கு. உப்பு இருக்கான்னு பார்த்தேன், ஒண்ணு கொஞ்சம் ஊத்து சார். போர் சார், கேட்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. என்ன விஷயமா இங்க வந்தீங்க? உட்காருப்பா. ரொம்ப நன்றி. இது என் தங்கச்சி. வணக்கம். அவங்கதான் எங்க அத்தை. பின்னாடி மூஞ்சூறு மாதிரி நிக்குத, அது என் அத்தை மக. பையன் ரொம்ப புத்திசாலி. ஆமா. உங்க பையனா? இல்ல, அவரு எங்க அப்பா. ஜோக் அடிச்சல்ல, அதான் மூஞ்சூறு அத்தை மக சிரிக்கிறா. சும்மா மாட்டா, சின்ன பையன் தானே, பேசட்டும். ஐயா, உங்க மகன் சக்தி வேலை குளத்தங்கரையில பார்த்தேன், பேசினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, கூட்டிட்டு போய் ஒரு வேலை கொடுக்கலாம்னு இருக்கேன். சக்தி வேலை உங்க கூட கூட்டு போறீங்களா? ஆமா. என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு அவசியம் வேலைக்கு ஆள் வேணும்னா இவனை கூட்டு போங்களேன். புத்தாலி பணிவா நடந்துக்குவான். கரடி கரையா, கிளம்ப போலாம் போலாம் போலாம். அம்மா தனியனே, சும்மா கடை, உன் மாமா எங்கேயும் போக மாட்டான். உங்க பெரிய பையனே அனுப்புங்க. இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் எதுக்காக சொல்றேன்னா, என்ன உள்ள போங்க. உங்க பையனை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. வேணாங்க, என் பிள்ளைய காப்பாற்ற சக்தியை ஆண்டவன் எனக்கு நிறைய கொடுத்திருக்கான். அவன் வரமாட்டான், நீங்க போயிட்டு வாங்க. நானும் வரேன் அப்பா, நான் ஒரு வேலைக்கு போறேன். இல்லப்பா, இவர் என்ன வேலை கொடுக்கறான்னு பாக்குறேன், பிடிச்சதுதான் இருக்கிறேன், இல்லன்னா வந்துடுறேன். ஏ தவிடு, பட்டரைய பாத்துக்கணும். அத்த நான் போயிட்டுறேன். உழவுக்கு உழுந்தாரு வர்றைய.
வார்த்தையை மீறி போறேன்னு வருத்தமா இருக்கு. இந்த பட்டியல வர வருமானத்தை வச்சு எத்தனை நாளைக்கு தான் நம்ம குடும்பம் நடத்த முடியும்? நான் இவரோட போனேன்னா கை நிறைய காசு கிடைக்கும், நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கப்பா. பணம் பெருசு இல்லப்பா, பணத்தோட நடந்துக்க போயிட்டாப்பா. உடல் உக்கார். காத்தாடி இருக்கு, கழி ஜன்னலுக்கு சேல துணியில கட்டி விட்டுருக்கானுங்க. எவ்வளவு பெரிய வீடு சனிய பையன் எங்க வச்சா இடத்த ஒரு அழகுல கிடக்குது. எனக்கு அத பத்தி கவலை இல்ல, நீ போகலாம். நான் சொல்றத பண்ணி கேளுங்க. நீ சொல்ற என்ன கேட்க தயாரா இல்ல? என் கூட இவ்வளவு நாளா பழகி இது கூட தெரிஞ்சுக்காம இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா. எதுக்கு இப்படி கத்துறானுங்க? குளியல கிடக்குற கூழாங்கலுக்கு குளிர் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நீ. பேசாம உட்கார்ந்து இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த ஒரு தடவை நோ நியாயமா இந்த பணம் உங்களுக்கு சேர வேண்டியதுதானே? நீ நான் சொன்னதை கேட்டு நடந்திருந்தீங்கன்னா இந்த பணத்தை நான் எடுத்துக்குவேன். நீதான் கேட்கலையே. எப்படியும் உங்களுக்கு லாபம் தானுங்களே. எனக்கு பணம் முக்கியம் இல்ல, நான் நினைச்சது நடக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம். சார் ப்ளீஸ். என்னையா ப்ளீஸ்? நான் சொன்னா சொன்னதுதான். மரியாதையா பணத்தை எடுத்துட்டு வெளியில போயிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. கேளு சக்திவேல், நீ வாடியில படுத்திருக்க நினைச்சா இங்க வந்து நிக்கிற? அதான் என் சக்திவேலு, நான் படுத்திருந்த இடத்த எதுக்காக போட்டுனேன்? அதனால என்னப்பா? யோ உன் வீட்டுல கலை வேண்டானா இல்ல கணக்கு வச்சனா? பரவாயில்ல, போக போக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போக போக நான் இப்பவே போக போறேன். போக போறியா? ஆமா, இங்க நடந்த குத்தி எல்லாம் பாத்துக்கிறேன். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, எல்லாம் மூடு பண்ற மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல எங்க போற? எங்கேயோ போறேன், எங்கேயோ படுக்கிறேன். உனக்கனே மொதல் பஸ் பிடிச்சு ஊருக்கு போறேன். முடிவு பண்ணிட்ட? ஆமா. சரி, முடிஞ்சா போ. முடிஞ்சா போகவா? தேயா பேச மாட்டேன். தப்பி தவறு எங்க ஊரு பக்கம் வேடிக்கை பார்க்க கூட வந்துடாத. வரையா? அநியாயமா செத்து போயிடுவ. தம்பி, நீ இங்க இருந்தீனா உனக்கு சண்டையெல்லாம் கத்து தர சொல்ற. என்ன சொல்ற?
இவனை அடிக்காம போக மாட்டேன், அதுக்காகவே இருக்கேன். இப்பதான்டா நீ சிங்கம். ஆனா ஒண்ணு, கதவை மட்டும் மூடப்படாது. சரியான ஆளை செலக்ட் பண்ணிருக்கீங்க. பயப்படுறியா? சோறு போட்ட நீ சொல்ல மக்களும் ஓட மாட்டேன். நான் கிராமத்தான், வார்த்தை சுத்தமா இருக்க பாத்துக்க. எல்லா பேர்களும் ஏன் இப்படி தலைதறிக்க ஓடுறாங்க? ஒருவேளை இந்த ஊர்ல ஒரு பேருக்கு நடக்க தெரியாதோ? இருக்கும். இல்லையா, உன்னால நடக்கவே முடியாது. எப்படியா ஓடுற? ஓடனாத்தான உடம்பு கிடைக்கேன். தினமும் 2 மைல் ஓடுவேன். 2 மைலா? ஒரு நாளைக்கு 20 மைல் ஓடுறாவே உன் உடம்பு குறையும். வத்தனை கொண்டு பாத்துக்கோ, கீழே விழுந்து ரோட்ட பள்ள வாய்க்கிறாத. இவனுங்கெல்லாம் ஓடுறத பார்த்தா நமக்கு ஓடணும் போல இருக்கு. அப்படியே ஊரை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். ஓடுவோமா? இந்த பானை எத்திக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். ஏ பானா, உண்டவா பாக்குற? பானை உடஞ்சிட போதும். பாடா எவ்வளவு
யாரும் பார்த்து அசிங்கம் நினைக்க மாட்டானுங்க, கெட்டக்குறானுங்க. யாராவது பார்த்தா நாம ஏதோ சங்கிலி எடுத்துக்கிட்டு போற மாதிரி இவளுங்க துரத்துற மாதிரி இருக்கு. எதுக்கு வந்து நின்னு போவோம்? நீங்க திட்டுறீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன திட்டுறீங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஏதோ அஸ்கு புஸ்குன்னு ஜலதோஷம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் திட்ட ஆரம்பிச்சேன், ஒரு மாசம் குடிச்சாலும் நாத்தம் போகாது. உங்க ரெண்டு பத்தி மரத்துல கட்டி தொங்க விட்டுருவேன். அப்புறம் என்ன, இப்பவே கவனிக்கலாம். நான் ரெடி. பொருத்தம் பூங்குடி, என்னது இந்த ஊர்ல ஆம்பளை மும்முனி திட்டிக்கிட்டே அழைகிறானுங்க. ஐயோ, யோ, டீ ஆயில போதியா? சீக்கிரம் குடிச்சு இடத்த காலி பண்ணு. அட டீ கிடக்கட்டு இருந்தாங்க, அதோ அங்க பாரு. அந்த தவிட்டு போயிலும் அவன் கைத்தடியும் என்ன சுமுறா நடந்து வர்றானுங்க. பார்த்தேன் பார்த்தேன், அவன் அண்ணன் சக்தி வேலை கோவக்காரன், ஆனா மரியாதை தெரிஞ்சவன். இது சும்மா வெறும் பய வெத்து வேட்டு. அவங்க அண்ணன் பேரை வச்சுக்கிட்டு ஊரை கெடுத்துக்கிட்டு தெரியுறானு. இப்பதான் அண்ணன் ஊருக்கு போயிட்டானே, செட்டப்பா தோணிச்சிருவான். சாத்திப்படுவான். தப்ப உங்க விஷயத்துல நான் எப்பவும் ரெடிதான். ரெடிங்கிற பழைய கடைக்கு அனுப்புறானா? பள்ளி அமைச்ச உனக்கு தகவல அண்ணா வந்திருக்காரு தெரியல? அதுக்கு என்னப்ப அண்ணா உட்கார்ந்து இருக்காரு தெரியும்? இல்ல உட்காரட்டுமே. அண்ணா எதுக்காக வந்திருக்காரு தெரியும்? இல்ல எதுக்கு? அரை கிலோ ஆட்டுக்கறி வாங்க. இங்க எலிகறி தான் இருக்கு, அத நீயே சாப்பிடு. டீ போட சொல்லடா. சாப்பிடு. கூப்பிடறா சாப்பிடறா. மாமன் மார்களே, மாமி மார்களே, கிழவன் மார்களே, கிழவன் மார்களே, அப்பா மார்கள், அம்மா மார்கள் எல்லாம் வாங்கடா. சீக்கிரம் வாங்க வாங்க. எல்லாரும் உட்காரு. கசாப்ப போடுறா, உட்காருங்கடா. எல்லாம் உட்காரு. வயலா உட்காருங்க, வயலா உட்காருங்க. மரியாதை பணத்தை குடுக்கல, உளுந்த வடைக்கு ஊற போட்டிருக்கேன். உள்ளார போய் ஆட்டு. அவர் கிளாஸ் கழுவாரு. நீ ஜகஜால ஜித்தன்டா. வரும்போது என்னத்துல அந்த ஊருக்கு இந்த கசாப்பு கடைக்காரன் வள்ளியம்பையும் செட்டப் பண்ணி விட்டுட்டு. இது ரொம்ப அநியாயம்டா. எதிர அநியாயம்? இது முதல் போட்டு வச்ச டீக்கடை நினைச்சியா, இல்ல மாரியாத்த கோயில் தண்ணி பந்து நினைச்சியா? மரியாதை கிளாஸ் கழுவுடா. எங்க அண்ணா யார் தெரியுமா? உங்க அண்ணன் யாருங்கறது தெரியும், இவங்க அண்ணன் ஊரை விட்டே போயிட்டாங்கறது தெரியும். மரியாதை கிளாஸ் கழுவுடா. ஆமா தங்கச்சி, இவனுக்கு பட்டாதான் புத்தி வரும். வந்தோமா டீய குடிச்சுமா போனோமான்னு இல்லாம வரவும் போறவனுக்கு டீயும் பண்ணி வாங்கி கொடுத்து என்ன வம்பு கிழக்குறான். போகுது போ. எவ்வளவு பாக்கி? 12:50. கட்டிக்க போறவன் கஷ்டப்படுறதே என்னால பாக்க முடியாது. இந்த பண்ணி கடையில கிளாஸ் கழுவுனால கழுவுன தவிர உன்ன நான் கட்டிக்க மாட்டேன். ஐயோ, என்னால மாவட்ட முடியாதுப்பா. ஐயோ, நீ போடா. வந்துடுறேன். ஏய், போடாடா. ஒரு வயசு பையன் உங்ககிட்ட தனியா விட்டுட்டு எப்படி? இப்ப நீ போகல, ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். டீ கடையில என்னையா சொன்ன? எச்சல் கிளாஸ் கழுவுனாலும் கழுவுவேன், என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொன்ன? சொல்லிட்டு இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு தெரியாம உனக்கே வாக்கப்பட்டு உனக்கு ஒரு பிள்ளைய பெத்து அந்த பிள்ளையோட எச்சல் கிளாஸ கழுவ வைக்கல. மங்கம்மா சபதமா? இல்ல, சரப்பதி சபதம். அப்பா, இந்த ஊர்ல என்ன குளிர் குளிருது. எனக்கு பைய காணும், இவ்வளவு குளிர விட்டு போச்ச. கிழக்கணும், மேல காணும், அடியிலையும் காணும். ஐயோ, எலிகளி தூக்கிட்டு போயிருக்குமா? அதுல கருவாடு இல்லையே. சார், என்ன தேடுறீங்க? மண்டியும் மாட்டையும் காணும். நீ தேட. ஏப்பா வைக்கப்படுற,
தைரியமா வா. வெரி குட் சுபு, சக்தி வேலை பாத்திய? அடையாளமே தெரியலீங்க. சக்திவேல் உட்காரு, முக்கியமான வேலை இருக்கு. சார் சௌக்கியமா? நல்லா இருக்கேன். நீ கூட்டு வந்த பொடியனா? ஆமா, யாருங்க இவரு? இவர் தான் பாக்கணும்னு சொன்னவரு. கும்பிடுற பெரியவர? பெரியவரா? ஏண்டா உன் பேர் என்ன? சத்தியவேலு. பேரு நல்லா தான் இருக்கு. அப்ப ஆள் நல்லா இல்லையா? சேகர் என்ன, இவங்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். நல்லா பேசு. பின்னால இவர் இங்க பேச மாட்டாரா? அவர் தான் கூப்பிடுறாரு, போய் என்னன்னு கேளு. போறேங்க. ஆனா ஒண்ணு, அந்த ஆள் மரியாதை பேசுறான். நான் ஒண்ணு பேச, அவன் ஒண்ணு பேச, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிர போகுது. ஒன்னும் ஆகாது, தாராளமா பேசிட்டு வா. சரி, யார் ஜாதகம் சரியில்லைன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். பாரு, ஒரு மாதிரியா இருக்கு, மறைக்கிறாரு. என்ன காலை பாக்குறாரு? சிரிக்க தெரியுமா? ஏன் கேட்டதுக்கு பதில்? ஓ, இதெல்லாம் என்ன கேள்வி? மனுஷன் பிறந்த சிரிக்க தெரியாவ? எங்க சிரி என்ன? இதெல்லாம் ஒரு சிரிப்பா? ராட்சச மாதிரி சிரிக்கிற. நான் சிரிக்கிறேன் பாரு. இன்னொரு தர சிரிங்க. ஏயா, இதெல்லாம் ஒரு சிரிப்பாயா? ரோட்ல பிட் பாக்கெட் அடிக்கிற சிரிக்கிற மாதிரி இருக்கு. பெருசா சிரிப்பு சொல்லி கொடுக்க அந்த மூஞ்சிய பாரு. அத விடு, நடக்க தெரியுமா? எனது நடக்க தெரியுமாடா? ஓ, நான் என்ன இப்ப உருண்டுகிட்ட வந்தேன். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? கேட்டதுக்கு பதில் சொல்றேன். ஓ, உங்ககிட்ட நான் பேச்சு, நான் அந்த ஆள்கிட்ட போய் பேசிக்கிறேன். மூஞ்சி முழியும் பாரு, முள்ளம் பண்ணி மாதிரி. நானா முள்ளம் பண்ணி? இவன் சரிப்பட்டு வரமாட்டான். யாருங்க இது? சுத்த மோசமான ஆளா இருக்காரு. பயங்கரமானவனா இருக்கிறான். சிரிக்கிறது ஒரு மாதிரி சிரிக்கிறான், நடக்கிறது ஒரு மாதிரி நடக்கிறான். இத பாருங்க, இந்த மாதிரி ஆளுங்க வீட்டுக்குள்ள விடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளுங்க, நான் செஞ்சு தரேன். சர்க்கஸ்ல வர கோமாளி மாதிரி இருக்கான். மூஞ்சி முகர் கட்டிக்கோ. சேகர், சேகர் இங்க இருக்கியா? ஏன்பா இவனை எங்க புடிச்ச? என்ன விஷயம்? ஆஹா, நமக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராது. மூதேவி எதுக்கு எடுத்தாலும் ஏன் என்னன்னு எதிர்கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப தெனாவட்டா பேசுறான், ஆனா ரொம்ப தைரியசாலி. நாம கொஞ்சம் ஏமாந்தோம், நம்மளையே போட்டு பாத்துருவான். நானும் எத்தனையோ குதிரைகளை பழக்கி இருக்கேன், இவனை பழக்கவே முடியாது. இவன் ஒரு ரோக் எலிஃபண்ட், போட்டோ பினிஷ் மாதிரி, எத்தி அடி. இவனை முதல்ல ஊருக்கு அனுப்பிச்சு வை. என்ன, நீங்க நம்புறதா இருந்தா, நான் சொல்றத கேக்குறதா இருந்தா இங்க இருங்க. அவனை வழிக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். நம்ம வேலைய பாத்துக்கிட்டு போகணுமா? நம்ம வேலைய ஆரம்பிப்போம். என்ன மாமா, பட்டைக்கு போகலையா? தனியா பட்டிட்டு என்ன யோசனை பண்ற? பெரிய யோசனை ஒண்ணும் இல்லடி. நீ ஐயா சும்மா நடிக்காத. நேத்து ராத்திரி அம்மா தூங்கினதுக்கு அப்புறம் நீ என்ன செஞ்ச? ஐயோ, என்னடி செஞ்சா? நேத்து ராத்திரி அம்மா, இன்னைக்கு ராத்திரி அத்தை. அவன் ஏதாவது பேசினா உதவிடுவாங்க. என்ன இங்க கலாட்டா? பொண்ணு மாப்பிள்ளை அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறீங்களா? அப்பா அம்மாவா பொண்ணு மாப்பிள்ளை விளையாட்டு விளையாடுறோம். இவனை பார்த்தா போசுன்னு மாதிரியே தெரியலையே. இமயமலையில இருந்து வரானோ? ஆமா, இங்க தவிடுங்கிறது யாருப்பா? யாரா தவிடு? நீ தவிடு, உங்க அத்தா தவிடு, உங்க அப்பா தவிடு, உன் மகன் தவிடு, உன் தாத்தா தவிடு, உன் கோயா தவிடு, உன்னோட தவிடு கூட தவிடுன்னு சொல்லக்கூடாது. கொலை விடும். மரியாதையா சொல்ற, வீடு கட்டுறதுக்குள்ள இடத்த விட்டு காலி பண்ணிடு. அத்தா ஏன்பா உடம்ப அழுத்திக்கிற? சக்திவேலு தவிடுங்கிற பேருக்கு பணம் அனுப்பியிருக்கலாம், அதனால கேட்டேன். ஐயோ ஐயோ, ஆமாங்க, எங்க அண்ணன் தான் சக்தி வேலுங்க. நான் தாங்க தவிடு, இனிமேல உங்களை சொல்ல மாட்டேங்க. எங்க அத்தா தவிடு, எங்க அப்பா தவிடு, எங்க தாத்தா தவிடு, எங்க அய்யா தவிடு, எங்க அத்தையோ தவிடு. அவசரப்படாத, நிறைய பணம் வச்சிருக்கிறான். சாமியார தீர்காயுஷா இருங்க, சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி. எவ்வளவு புஸ்தகம் தலைக்கு வச்சு தூங்க நம்மள இருக்கு. ஆமா, இந்த ஆள் படிக்கிறானா இல்ல பாக்குறதுக்கு வச்சிருக்கானா? சக்திவேல் என்ன ஆச்சரியமா பாக்குற? இல்ல, இவ்வளவு புஸ்தகம் இருக்கே, இதுல என்ன விஷயம் இருக்குன்னு யோசிக்கிறேன். ரெண்டே விஷயம் தாப்பா. இவ்வளவு புத்தகத்துலயும் ரெண்டே விஷயம் தானா? ஆமா, பாதி புத்தகத்துல
தப்பு எப்படி நடக்குதுன்னு இருக்கும், மீதி பாதியில தப்பு ஏன் நடக்குதுன்னு இருக்கும். நல்ல வேலை நான் படிக்கல. ஒரு வகையில அதுவும் ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் தான். சில சமயம் நீங்க பேசுறத பார்த்தா நீங்க வில்லனா கதாநாயகனும் புரியல. தேவையில்லாம குழப்பிக்காத. எங்க இவ்வளவு பெரிய வீட்டுல உங்களையும் அங்க சண்டைக்கார சுப்பு பயிலையும் தவிர வேற யாரையும் காணுமே. ஆமா, உங்களுக்கு குடும்பம், குழந்தை, குட்டி ஒன்று இருந்தது, ஆனா இப்ப இல்ல. மீதி விஷயங்களை நீயே போக போக தெரிஞ்சுக்குவேன். அப்ப நான் வந்த வேலை நாளைக்கு காலையில ஆரம்பம். வாங்க, ஜித்து சார் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க சொன்னாரு. நீங்க பிரியப்பட்டா இப்பவே ஆரம்பிச்சிடலாம். ஓ, நீங்க எப்ப தயாரா இருப்பீங்க போல இருக்கேன். என்னங்க பண்றது, வயிறுன்னு ஒண்ணு இருக்கேன். ஆமா, உன்னை இங்க அனுப்பிட்டு ஜித்து எங்க போனாரு? பாதியில வந்து ஜாயின் பண்ணிக்கிறதா சொன்னாரு. அடி சேர்ப்பட வெளியப்படி. என்ன விஷயம்? யோ, இங்கிரு ஜித்து, நீ வீட்டு பக்கம் தான் உன்ன பேசிக்கிறேன். வீட்டுக்கு வரவா, போ பின்னாடியே வந்துடுறேன். ஆ, வீட்டுக்கு வர போவியா? போனா என்ன, இந்த விஷயத்துக்கெல்லாம் வயசு வித்தியாசமே கிடையாது, கூட இருந்தா போதும். ஆமா, வியாதி கூட வயசு வித்தியாசம் பார்க்காம தான் வரும். வியாதியா? அட பாவி, அவ டியூஷன் டீச்சர்டா, உனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்க வந்தா. டீச்சரா? அப்படியே உட்காருங்க. ஒவ்வொருத்தனா டீச்சர் ஒருத்தர் நீ கிளியா கிளாஸ் கடுவ சொல்ற. வீட்டுக்கு அங்க ஜிஞ்சர குடி திண்டல் குடிச்சா பஞ்சர் ஆயிடுவேன். நீ பஞ்சர் பற்று பற்றில இருந்து தான் வரீங்களா? உட்காருங்க உட்காருங்க. நல்லா கண்ணீங்களா? ஐயோ, வயசுட்டு வந்திருப்பீங்களா? கசாப்பு சுக்க சாயக்குடி பற்று. மாமா, கிட்ட போதீங்க, கிட்ட போதீங்க. பாப்பா என் கடைக்கு தான் வந்திருக்கு. நான் தான் மாமா. ஏய், அது உனக்கு தொழில்டா. நான் தான் மாப்பிள. உனக்கு அண்ணிடா. இவனுங்க கிடக்குறானுங்கம்மா, உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஒண்ணு இல்ல, எங்க வீட்டுல மாடு கண்ணு போட்டிருக்கு, எங்க பாட்டி பால் வேணுமான்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. அப்படியா? கொண்டா. அப்போ பாப்பாவை அடிக்கடி நீங்க பாக்கலாம். ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டா. சரி மாமா. அறிவிருக்கா உனக்கு, முன்ன பின்ன ரோட்ல சைக்கிள் விட்டுருக்கியா? சைக்கிள் விட்டது இல்ல, சைக்கிள் ஓட்டி இருக்கேன். ஆனா இப்படி ஒரு பொண்ணு மேல மோகுறது இல்ல. கொஞ்சமாவது மூளை இருக்கா? மூளை இருக்கு, சைக்கிள்ல பிரேக் தாங்க இல்ல. அப்ப இத கொண்டு போய் காயலம் கடையில போடு. ஐயா, ஏன் சைக்கிள் இல்லங்க? இந்த லட்சணத்துல ஓட்டி சைக்கிளா? நீ எல்லாம் சைக்கிள் ஓட்டலன்னு எவன் ஆழுதா? சும்மா ஓட்டி பாக்கலான்னு தான். நீ ஓட்டி பாக்குறதுக்கு நான் தான் கிடைச்சதா? இடியட். இடிக்கிறதுக்கு பேரு இங்கிலீஷ்ல இடியட்னா, அப்ப அடைக்கிறதுக்கு? ஷட்டப்ப நாளைக்கு வச்சுக்கலாங்களா? நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல. அப்பா, நல்ல வேலை, சாப்பிடறதுக்கு முன்னாடி உனக்கு ஒன்னு கத்து கொடுக்கணும். என்ன? விரதம் இருந்து பழகிற பத்தியாவா? சாப்பிடறது எப்படின்னு உனக்கு நான் கத்து கொடுக்க போறேன். சாப்பிடறது எப்படின்னாவா?
இவ்வளவு நாள் நான் சாப்பிடாம வளர்ந்தேன். கண்ணா பின்னு சாப்பிட்டு தான் கண்ணா பின்னு வளர்ந்துருக்கேன். ஐயோ என்னையா இது கண்ணா பின்னு வக்காடி உனக்கு பயந்தே நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா? கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? முதராத்திரி அன்னைக்கும் நான் வந்து கத்து தருவேன். பைத்தியக்காரா, மீன் குஞ்சுக்கு நீச்சலா கத்து கொடுக்கறாங்க, அதெல்லாம் நீயா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதையாவது ஒத்துக்கிட்டே என்ன பாக்குற? அங்க என்னையா பாக்குற? அதையே பாத்துக்கிட்டு இருக்கிற முத்தம்மா, இத பாரு, தண்ணி எல்லாம் ஊத்தாத, இதெல்லாம் தூக்கு எடு. நான் உனக்கு என்னையா பாவம் பண்ணேன்? பாவமாவது புண்ணியமாவது முத்தம்மா, இன்னையில இருந்து உனக்கு சத்துணவு கொடு. சத்துணவுனா என்ன தெரியுமா? ரெண்டு ரொட்டியும் முட்டையும். போ, எங்கடா கை வைக்கிற? கண்டத திங்கறதுக்கு அலையிறா. சி, இவன் யார் யா? ஜித்து, ஜித்து, யோ 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 ஜித்து ஜோ. நாய் வேற பயங்கரமா குலைக்குதே. நாய் குலைச்சா பக்கத்துல பிசாசு இருக்குன்னு அர்த்தம். இந்த படத்துல வர மாதிரி வரப்போகுது, எனக்கு பயமா இருக்குடா. நம்ம ஊருக்கு போறது என்ன? கம்மா கரையா இருந்தா போனோம். மதகடியில முனி முடிச்சிருந்தாலும் முடிச்சிருக்கோம். இங்க எங்கயாவது படுத்து இருந்துட்டு காலையில எந்திரிச்சுட்டு போயிடலாம்னே. அங்க ஒரு பெருசு இருக்கு, அது கிட்ட போய் கேப்போம். வா, ஏறப்பா அது வெளியூருங்க, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போகலாம்னு. இங்க படுத்து தூக்கினா அவங்க குறைஞ்சிட போறது இல்ல. வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு, வேற இடம் பாரு. சரி வா. இந்த இடமும் சரியில்லை, அங்கேயும் அவனும் படுத்து கிடக்குறான். அந்த தின்ன காலியா இருக்கு, அங்க கிழவி உட்காந்து காப்பாரு. கிழவி கிட்ட கேட்டுது, கேட்டுட்டு படுத்துக்குவோம். இல்லைன்னா படுத்த உடனே ஏற்றுவோம். ஓடு பாட்டி. என்னப்பா? வீட்டுல வயசு பொண்ணு ஏதாச்சும் இருக்கா பாட்டி? என் வேட்டி இருக்கையே, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போலான்னு தான். என்ன கேள்வியை கேட்டுட்டான்? என்னடா, நான் ஒண்ணு செய்யலமா, மாமன் தான் கைய பிடிச்சு இழுக்குது. சும்மா இருடி, வர முகூர்த்தத்திலே ஒன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். ஒன்ன வச்சு காப்பாத்த என்னால முடியாதுமா? நானும் தான் பெரியவளாகி 6 வருஷம் வீட்டோட கிடந்தா இப்படியா? 6 வருஷத்தை நீ சும்மா இருடா. என்னடி ஒத்தடம் கொடுக்குற? தவிடு. ஐயோ, நானும் எவ்வளவோ பேருக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கேன், இவனை மாதிரி ஒரு பையனை பார்த்ததே இல்ல. எதிலையும் பேய்த்தனமா இருக்கான். நீதான சொல்லி கொடுத்த. அது போட்டோம்,
உன்னை மீன் பிடிக்க போச்சுன்னே போனியா? போனேன், கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? மீனுக்கு தூண்டி போட்டா தானே, பொண்ணுக்கு தூண்டி போட்டீன்னா? யோ, பேச்ச மாத்தாத. சரி மாத்தல, உனக்கு என்ன வேலைன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. சாயங்காலம் குளிக்கிற, நீட்டா ட்ரெஸ் பண்ற, நம்ம கார்ல ஏறி ஒரு விருந்துக்கு போற, திரும்பி வர்ற, அங்க நடந்த விஷயத்த விவரமா என்கிட்ட சொல்ற. பயப்படாதமா, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். இங்க எனக்கு யாரையும் தெரியாது, ஒரு கம்பெனிக்காகத்தான். ஆமா, இது என்ன பார்ட்டி? பர்த்டே பார்ட்டி. யாருக்கு? அதோ அதோ அவளுக்குதான். Like to dance with me? Hmm. Okay. இந்த பொறுக்கிக்கு எப்போ இதே வேலை தான். எல்லாரும் உங்களை பாராட்டாங்களே, அதனால பொறாம திட்டுறது கூட சத்தமா திட்ட கூடாதா? ஐயோ, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, ரொம்ப பயங்கரமானவன். அப்படியா? அதையும் பாத்துருவோம். நடந்த விஷயம் அங்கே முடிஞ்சு போச்சு. அனாவசியமா என்னையே வம்புக்கு எடுக்கிறீங்க? நீங்க எல்லாரும் வீட்டுல சொல்லிட்டு வந்தீங்களா?
எனக்கு அடிக்கிறதுன்னா ஆப்பம் குருமா சாப்பிடுற மாதிரி. என்கிட்ட மோதி நீங்க கையக்கால ஒடிச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் அனுமார் கோயில நின்று பிச்சை தான் எடுக்கணும். புரிஞ்சதா? மதுரையில தேர்தலாமே, நீ போகல? குடிக்கிறது ஓசிட்டு, படிக்கிறது ஓசி பேப்பரு, இதுல தேர்தல் வேறயா? அடி தம்பி, அந்த பேப்பர் எப்படி கொடு? அட குடுப்பா, நீ கொடுக்க மாட்ட. இன்னைக்கு சாணக்கியன் சொல்ல என்ன சொல்லிருக்கா? நீயே படிச்சு சொல்லு. நீங்களே படிங்க. படிச்சு சொல்லுப்பா, நீயே சொல்லு. நீங்களே படிங்க. நீ சொல்லப்பா. எனக்கு படிக்க தெரியாதுங்க. ஓ, படிக்க தெரியாதுங்கிற? அப்புறம் தினமும் பேப்பர் எடுத்து வச்சு பாக்குறிய? அப்படி என்னதான் பாக்குற? காலையில எதிர்வெயில் பாருங்க, முகத்துல பட்டா பித்தம் அதிகமாயிடும். அதனாலதான் பித்தத்தை பித்தத்தை எவன் எடுக்கிறது? இங்க மொத்தத்துல நம்ம எல்லாருக்கும் பித்தம் தானே. இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த? பிசினஸ் விஷயமா வெளியே போயிருந்த. அம்சம் இல்ல, மாமா எப்ப வரும், மாமா எப்ப வரும்னு என்னை போட்டு தொலைச்சு எடுத்துட்டாடா. ஆமா, மாமாவுக்கு காயமெல்லாம் ஆறிடுச்சான்னு கேட்டாளே. என்னடா காயம்? அது ஒண்ணு இல்ல, அன்னைக்கு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம்மா, கச்சிட்டா ஆறிடுச்சா? அதுக்கப்புறம் தானே இந்த பக்கம் தான் வந்தேன். அப்ப நான் வரட்டுமா? அம்சு மாமா. சௌக்கியம்மா, வரட்டுமா? வாடா இங்க. இப்பதாண்டா அவ மனசு உன் மேல திரும்பி இருக்கு. எதையாவது வாங்கி கொடுத்து செட்டப் பண்ணு. எம்எல்ஏ கசாப்பு கடை வள்ளியம்மைக்கு அப்புறம் பணம் வாங்காம எனக்கு தானே நீ ஐடியா கொடுத்திருக்கிற? இருந்தாலும் அவளுக்கு எதையாவது வாங்கி கொடுக்கணுமே. பழைய கதையெல்லாம் கிளப்பாதுற, எதையாவது வாங்கி கொடு. கிளப்பல. ஆமா, எங்க அத்தை கல்யாணத்துக்கு வாங்க பட்டு போடவே அப்படியே தகரடா பரம் வச்சிருக்கிறான். அது அப்படியே அமைக்க கொடுத்துறேன் அவனுக்கு. ஹலோ, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கமான், ராத்திரி பத்திரமா போய் சேர்ந்தீங்களா? நான் போய் சேர்ந்துட்டேன். அவங்கள ஒருத்தவங்க கூட பத்திரமா போய் சேர்ந்திருக்க மாட்டாங்க. இனிமே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். என்னைக்கு இந்த ஊருக்கு வந்து ஹரிஓம்னு ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து ஜாக்கிரதையா இருக்கேன். இல்லனா யார் எப்ப உதப்பான், எதுக்கு உதப்பானே தெரிய மாட்டேங்குது. சரி, இன்னைக்கு விருந்துக்கு வரீங்களா? இன்னைக்கா விருந்துக்கு? ஐயோ, வாரத்துக்கு ஒரு தடவை வைமா, டெய்லி சண்டைனா உடம்பு தாங்காது. இல்ல, அவசியம் நீங்க விருந்துக்கு வரணும். அவசியம் வரவா? சரி, கூப்பிடுற. வரலன்னா வருத்தப்படுவாப்பா? நேற்று விருந்துக்கு வந்தானே அவன் வர்றான். ஐயோ பாவம், பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியுது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்ப்போம், அப்புறம் அவன் தலைவிதி எப்படி இருக்கும் அப்படி நடக்கட்டும். அப்ப ஆரம்பிக்கலாங்கிறியா? ஆமா, எடுத்து விட. ராதா போல் இருக்கானே ராதங்க மாட்டானே, ராமர் போல் இருக்கானே ராத்தங்க மாட்டானே. ஒரு நாள் ஒரு பொழுது கூடி கழிக்கலையே, ஆடிக்கு அழைக்கலையே ஆடி கழிக்கலையே ராதா. யோ, நிறுத்திய என்னையா? இந்த கொஞ்ச வயசுல இப்படி வர முடியுமா? வாங்க முடியா? நான் உயிரோட இருக்கேன், நீ இன்னமும் செத்தவன் முன்னாடி அழுகிற மாதிரி அழுதுட்டு இருக்க. என்ன விஷயம் சொல்லியா? கையடியா? நல்லா வாழ வேண்டிய வயசுல இப்படி ஆயிப்போச்சே கண்ணு. இப்ப ரெண்டு பேத்துல ஒரு ஆள் அடி வாங்க போறீங்க. ஏயா, விஷயத்தை சொல்லியா? நான் சொல்ல மாட்டேங்கிறேன். ஓன்னு அழுதுகிட்டு இருக்க, பக்கத்துல பொம்பளை உட்கார வச்சிருக்க, திட்டவும் முடியல அடிக்கவும் முடியல. சனிய பார்த்திக்கு வர சொல்லிட்டு ஒப்பாரு வைக்கிறது. தம்பி, இது ஒப்பாரு இல்ல, மனசுல இருக்கிற வேதனை பேரிக்கிட்டு வருது. உனக்கு உங்க வேதனை என்னையாம சாதி சொல்ற? வேலை வந்துடுச்சு. சும்மாயா கழுத்துல வச்சு கொண்டு விடுவேன். வாமா, நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தினேன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மாயா சொல்ல முடியா, பாடம் கட்டி சங்கூதி இருப்பாங்க. என்ன என்ன இதெல்லாம் என்றீங்க? போங்க உள்ள. ஒரு ஒப்பாரு. ஆமா, இதுக்கெல்லாம் யாரு? சித்தப்பா. உங்க சித்தப்பனா? சரியான செத்தப்பனா இருக்கா?
கழுத்துல ஊஞ்சல் கட்டி உப்பாறு வச்சு ஓச்சிட்டான். நான் செத்து போயிட்டு நீ என்கிட்டயே சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். இந்த பாருமா இவங்க திரும்பி வரதுக்குள்ளி நாம இங்க இருந்து கிளம்பணும். அம்மா, நேத்து விருந்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க, அந்த பொண்ணை இப்ப கூட்டிட்டு வரலையா? நான் முரட்டுத்தனமா நடந்துக்கிறேன்னா பயந்து போய் வரமாட்டேன்ட்டா. ஆனா நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேன். முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டு இருக்கட்டும், இங்க இப்ப பாத்து நடங்க. அது சரி, நான் உங்க கேட்பேன், போச்சுக்க மாட்டீங்களே. நான் முத முதல்ல உங்களை பாக்குறப்போ இனிமோ மாதிரி இருந்தீங்க. ஆனா இப்போ எஸ்டேட் ஓனர் ஒருத்தர் வேலை தரதா சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தாரு. அவராலதான் இந்த மாற்றம். இந்த டிரெஸ்ல நான் நல்லா இல்லையா? ராஜா மாதிரி இருக்கீங்க. நான் ராஜா மாதிரி இருக்கணும் இல்லையோ? நீ ராணி மாதிரி இருக்க. ஐயோ, ஏய், ஏண்டா பின்னாடியே வர? அம்மா பாத்துட்டு போகலான்னு வந்த. பாத்துட்டல்ல அண்ணன் உங்களுக்காக டவுனுக்கு போய் பட்டு புடவை எடுத்தாந்துச்சு. மாமா எனக்காக புடவை எடுத்துட்டு வந்தாரா? ஆமா, இந்தாங்க குடு. சரி, நீ போ. அண்ணன் கேட்டா எப்ப பாக்க சொல்ல? ஏ, ரொம்ப அவசரமா இருக்காத பின்ன. நாளைக்கு பாட்டி ஊருக்கு போறாங்க, விளக்கு வச்சதும் வீட்டுக்கு வர சொல்லு, விருந்து வைக்கிறேன். வாங்க. இந்த டிரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நிஜமாவே அழகா இருக்கேனா? ஆமா, எங்க பட்டும் போல இருக்கு. எதுக்கும் திருஷ்டி போட்டு வச்சுக்கிட்டு வெளியே போ. திருஷ்டி போட்டா போச்சா? இது கூடவா தெரியாது? உங்களுக்கு தெரியுமா? பின்ன சின்ன வயசுல எங்க பாட்டி வச்சு விடுவாங்க, இந்த இடத்துல கருப்பா பெருசா. இந்த முகத்துல கருப்பு போட்டா பாத்தியா? என்ன கருப்புன்னு கேள்வி பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கருப்புன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காக்கை சிறகினிலே நந்தலாலா, அது மாதிரி கோமா. அப்படின்னா திருஷ்டி போட்டு நீங்களே வச்சு விடுங்க. நானா? நானா? நீ பார்த்தா கூச்சமா இருக்கு, கண்ண முடிக்க. திரும்ப கையாடுதே. எதிலையும் அவசரப்படக்கூடாதுரா. உதாரணத்துக்கு சொல்றேன், சண்டையில கூட எதிராளிய நாம குத்த போறோம், அவன் மூக்கு உடஞ்சு ரத்தம் வரப்போகுதுன்னு மனசுக்குள்ளேயே ரசி, அதுக்கப்புறமா குத்து, அப்பத்தான் சண்டை கூட சுவாரஸ்யமா இருக்கும். மனச கட்டுப்படுத்தினாத்தான் எந்த விஷயத்திலயும் நீ ஜெயிக்க முடியும். என்னங்க, நாளைக்கு வரைய சொல்லிட்டு போனீங்க, அப்புறம் ஆளைய காணோம்? வரலாம்னு நினைச்சேன், உடனே வந்து பார்க்க வெக்கமா இருக்கு. வெக்கம் உங்களுக்கு? அப்புறம் அப்புறம் என்னங்க, பார்க்காமலும் இருக்க முடியல, அதையும் மீறி பார்க்கலான்னு வந்தா படபடப்பா இருக்கு. ஏன் அப்படி? அதால தெரியல, எங்க மாஸ்டர்கிட்ட கேட்டேன், லவ் ஆயிருந்தாலும் இருக்கும்னாரு. என்னது லவ்? லவ் லவ் ஆயிருந்தாலும் இருக்கும்டா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்னு சொன்னாரு. ஜாக்கிரதையா இருக்கிறதுன்னா எப்படி? புரியலையே. ரொம்ப ஈஸி. இப்ப நீ என்ன பாக்குறேன்னு வச்சுக்க, நான் ஒண்ணு பார்க்க கூடாது. அப்புறம் அப்புறம் என்ன, உன் கையோ காலோ உண்மையில பட்டுருச்சுன்னு வச்சுக்க, உடனே ரெண்டாவது போட சொல்லிருந்தோம். போறேன். ரெண்டு இரண்டு நாலு முப்பது ரெண்டு ஆறு நாலு போறேன். வேற என்ன சொன்னாரு? உடல் பலம் மட்டும் பத்தாதுடா, மனோபலம் வேணும்னு சொன்னாரு. நான் சொல்றேன், உங்களுக்கு ரெண்டு பலமும் கிடையாது. யாருக்கு? எனக்கு. சக்தி வெளிட்டே பந்தயமா? எங்க இந்த கைய மடக்க பாப்போம். மடக்கிட்டா நீ என்ன கேட்டான நான் தரேன். சத்தியமா? ஒப்புறான? இரு. நீ மடியில சுகம் கொடு, இடையில தொட வீடு, இதழுக்கு இடம் கொடு அம்மம்மா, அனுபவம் பெற வீடு, அனைத்துக்கு வழி வீடு, மறுப்புக்கு விடை கொடு அம்மம்மா. இது என்ன அதிசயம், அதற்குள்ளே அவசரம், அதுக்கு என்ன அவசியம் ஐயையா, அழைச்சிதழ் அனுப்பட்டும் திருமணம் முடியட்டும், அடுத்தது நடக்கட்டும் கண்ணம்மா. ஆரம்பமாகட்டும் ஆலாவனையே.
மதியிலே சுகம் கொடு, இடையிலே தொடவிடு, இதழுக்கு இடம் கொடு அம்மம்மா. இது என்ன அதிசயம், அதற்குள்ளே அவசரம், அதுக்கு என்ன அவசியம், ஐயையோ. அனுபவம் பெற விடு, அணைப்புக்கு வழி விடு, மறுப்புக்கு விடை கொடு அம்மம்மா. வழிவிடு, மறுப்புக்கு விடை கொடு அம்மம்மா. இது என்ன அதிசயம், அதற்குள்ளே அவசரம், அதுக்கு என்ன அவசியம், ஐயையா. அழைப்பிதழ் அனுப்பட்டும், திருமணம் முடியட்டும், அடுத்தது நடக்கட்டும், ஆரம்பமாகட்டும் பாலாவனை. மடியில் சுகம் கொடு, இடையில் தொடவிடு, இதழுக்கு இடம் கொடு அம்மம்மா. இது என்ன அதிசயம், அதற்குள்ளே அவசரம், அதுக்கு என்ன அவசியம், ஐயையா. கட்டிக்க போறவன் ஊர்ல எல்லாம் கண்ட பயிலோட ஊர் சுத்திட்டு இருக்கியா கழுது. நான் தேனலவுக்காக இடம் பார்த்துட்டு இருந்தா நீ மாப்பிள்ளையவே மாத்த பாக்குறியாமே. வேண்டாமா, வீணா ஒரு உயிர் போயிடும், புரிஞ்சதா? Thank you.
வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், ஆனா பிரச்சனைகளே வாழ்க்கையாயிட்டா. எங்க அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேன், அவருடைய ஏராளமான சொத்துக்கு நான் ஒரே வாரிசு. தாய் இல்லாத பொண்ணுங்கிறதுனால என் மேல உயிரையே வச்சிருந்தாரு. என்ன ஆம்பளை மாதிரி வளர்க்கணும்னு ஹார்ஸ் ரைடிங் ஹண்டிங் எல்லாம் கத்துக்க வச்சாரு. என்னோட ஆத்ம திருப்திக்காக பரதநாட்டியமும் கத்துக்கிட்டேன். வாழ்க்கை அமைதியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு தடவை அப்பா தேங்க் ஹெவன், எங்க வெளியே போயிட போறீங்களோன்னு நான் பயந்து போய் ஓடி வந்தேன். ஏமா கார் என்னாச்சு? ஓங்க டாடி. டாடி ஒரு விஷயம் சொல்லு. எங்க காலேஜ் வெல்ஃபேர் கிளப் ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதுல நீங்க அவசியம் சீஃப் கெஸ்டா கலந்துக்கணும்னு எங்க பிரின்சிபல் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நோ பேபி ஐ அம் சாரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. டாடி ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அந்த ஃபங்க்ஷன்ல என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. இப்ப சொல்லுங்க வருவீங்களா மாட்டீங்களா? நாட்டி கார், என் வீக் பாயிண்ட் எதுன்னு தெரிஞ்சு அடிச்சிட்டீல்ல வரேன். அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கிற பாசம் வீக் பாயிண்ட் இல்ல டாடி, பவர்ஃபுல் பாயிண்ட். கரெக்ட்டா சொன்னேன். என்ன சில சொல்றேன், ரெண்டு பேரும் பேசுறப்போ இடையில பேச கூடாது, நீங்க தானே சார் சொல்லிருக்கீங்க. டாடி ப்ரோக்ராம்க்கு நீங்க வரதா பிரின்சிபலுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன், இன்விடேஷன் எல்லாம் பிரிண்ட் பண்ணும் சொன்னாரு. ஓகே. அந்த ஃபங்க்ஷன் அவர் அநியாயமா கொலை பண்ணிடுவாங்கன்னு. எங்க அப்பாவை கொலை செஞ்சவன கண்டுபிடிக்கவே முடியல. தலைமுறை தலைமுறைக்கு தேவைன்னு எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து என் தலைக்கு பாரமா போச்சு. ஒரு நாள் எங்க அப்பா கிட்ட பிரியவா இருந்த சிவா என்ன பார்க்க வந்தா. துக்கம் விசாரிக்கத்தான் வரான்னு நினைச்சேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அப்பா புத்தரோ நல்லவரோ இல்ல. உங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கிற இவ்வளவு சொத்துக்கு பின்னணியில எல்லா விதமான சமூக விரோத செயல்களுக்கும் பங்குண்டு. அதுக்கெல்லாம் அவர் பாஸ், நான் அவருடைய ரிங் லீடர். உங்களுக்கும் உலகத்துக்கும் அவர் ஒரு எம்டி, நான் அவருடைய பிஏ. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு நாள் உங்க காலேஜ் ஃபங்க்ஷன் விஷயமா நீங்க அவர்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் சார் அந்த டேட்ல எந்த வேலை இருந்தாலும் கேன்சல் பண்ணிடு, எனக்கு என் மக ப்ரோக்ராம் தான் முக்கியம். அவ கிழிக்கிற கோட்டை நான் தாண்ட மாட்டேன். நீங்க கிழிக்கிற கோட்டை நிச்சயமா அவ தாண்ட மாட்டா. கல்யாண விஷயத்துல கூடவா? ஷோர், வை நாட். நான் ஒரு பொம்மையை காட்டி அது கழுத்து நீட்டினா கூட நீட்டுவா, சந்தேகப்படுறியா? இவ்வளவு சொல்லி நான் எதுக்கு சார் சந்தேகப்படணும்? ஆனா பொம்மைக்கு எதுக்கு சார் கழுத்தை நீட்டணும்? எனக்கு உனக்கு என் மகளையா? ஏன் கூடாதா சார்? தொழில்முறை கூட்டாளியா உங்களுக்காக பல தடவை உயிரை பணையம் வச்சிருக்கேன். அந்த பாசம் விட்டு போகாம இருக்கிறது ரெண்டு பேருக்குமே நல்லது. அதனால உங்க மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தொழில் ரகசியம் குடும்ப ரகசியம் ஆயிடும். சாரி சார், நான் தெரியாம கேட்டேன். நான் கேட்டது நியாயமா பண்ணலைனா என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கிறதா? யூ பிளடி ரோக், உன்னை ஒரு நிமிஷம் இனிமே இங்க வச்சிருக்கிறது எனக்கு தான் ஆபத்து. யூ ஆர் டிஸ்மிஸ்ட், யூ ஆர் ஃபயர்ட். சாதாரணமா டிஸ்மிஸ்னா வேலையில இருந்து டிஸ்மிஸ் அர்த்தம். அண்டர் கிரவுண்ட் வேலையில டிஸ்மிஸ்னா உலகத்தை விட்டே டிஸ்மிஸ் அர்த்தம். ஒண்ணு கேட்டேன் இல்லன்னு சொல்லிருக்கலாம், அது அவருடைய உரிமை. இல்ல உன்னை விட நல்ல மாப்பிள்ளையா பாத்திருக்கேன், நீ ரொம்ப லேட்டுடான்னு சொல்லிருக்கலாம், அது அவருக்கு கௌரவம். அதை விட்டுட்டு என்ன பொறுக்கி நாயின்னு கூப்பிட்டாரு. இப்ப சொல்றேன் கேட்டுக்க, நீ கட்டி இருக்கிற சேலை, தங்கி இருக்கிற இந்த பங்களா எல்லாமே என்ன மாதிரி பொறுக்கி பசங்க உங்க அப்பனுக்கு சம்பாதிச்சு கொடுத்தாதான். உங்க அப்பா அடிக்கடி அவருடைய தொழில் தர்மத்தை சொல்லி தருவாரு. டேய் சிவா, ஒன்னு கொல்லணும் இல்ல உன்னை கொன்னுடுவானுங்க, ஒன்னு தின்னணும் இல்ல உன்னை தின்னுடுவானுங்க. நான் முந்திட்டேன், உங்க அப்பனை தின்னுட்டேன். ஆமா, அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புண்ணியம் தேடலான்னு பாக்குறேன். உங்க அப்பனை கொண்டுட்டு உன்னை அனாதையாக்குன பாவத்துக்கு ஒரே பரிகாரம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறது. நீ நினைச்ச மட்டும் போதுமா? அட போதும்னு நான் நினைக்கிறேன், போதாது நீ நினைச்சா அந்த நினைப்பு தப்பு நிரூபிக்கிற பலம் இப்போ என்கிட்ட இருக்கு. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. செய்ய முடியாதுங்கிறது இல்ல, செய்ய மாட்டேன். கல்யாணம்னு ஒண்ணு உனக்கு நடந்தா அது என்னோட தான். காய்ச்சின பால்லையும் காத்துட்டு இருக்கிறதுல ஒரு தனி சுவை இருக்கு. காய்ச்சிக்கிட்டே இருந்தா பால் காணாம போயிடும். நானும் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்க முடியாது, ஏன்னா
உன் அழகும் இளமையும் வீணாக கூடாது. சீக்கிரம் அவர் முடிவுக்கு வா. அப்ப சும்மா மிரட்டிட்டு போறான்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட கடுமையாவே நடந்துக்கிறேன். எனக்குன்னு யார் உதவிக்கு வந்தாலும் ஒண்ணு அவங்கள கொன்னுடுறா, இல்ல விலை கொடுத்து வாங்கிடுறா. இதுவரைக்கும் இப்படித்தான் நடந்துட்டு இருக்கேன். நடந்தது போகட்டும், இனிமே உனக்கு எப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அதை சொல்லு. மனசை உங்ககிட்ட கொடுத்துட்டேன், ஆசையை மட்டும் வேற யார்கிட்ட சொல்ல போறேன். இவனோட மிரட்டல்ல இருந்து விடுதலை வேணும். எதிர்கால வாழ்க்கையில எனக்கு ஒரு நிம்மதி வேணும். அந்த அயோக்கியனுடைய அட்டகாசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். முடியுமா உங்களால? முடியுமாவா? நான் வந்த வேலை, நீ தந்த வேலை, இப்ப அது என் சொந்த வேலை. இனிமேதான் பார்க்க போற சக்தி வேலை. நான் சூட போறேன் வெற்றி மாலை. இப்ப அழகுமணி மாளிகையின் அலங்கார திருவுருவே, ஆடி வரும் பொன்விளக்கே, அழித்தெழுதா சித்திரமே. நான் மொழி பேச நினைத்தாலும், கவிபாட துடித்தாலும், கண் உறங்கினாலும், கனவு கண்டாலும், கட்டழகி அத்தனையிலும் உன் நினைவுதான். பேசா ஓவியமே, பேசு கண்ணே, பேசு. பேச்சதுக்குன்றியா? அதுவும் சரிதான். ஏண்டி நான் பேசின வசனம் எப்படி இருக்குது? என்ன தம்பி இங்க உட்காந்துருக்க? சும்மா காத்தாடா. காத்தாட உட்காந்துருக்கியா? காத்து கருப்பு வர நேரம் பாத்து. என்ன பையனா இருக்க? காத்து கருப்பா? ஐயோ பயமா இருக்கேன். பயமா விட்டு போயிட்டியே, பாட்டு பாடி விடுவோமா? அதுக்கு மேல என்ன நடந்துன்னு சொல்லு, இல்ல உன கொன்னு போடுங்க. ஏண்டா செட்டப்பா கேக்குது? செட்டப்பு செட்டப்பு ஒரு வயசு வேணா செட்டப்போட வந்திருக்கேன் பாரு. அண்ணே கூப்பிடாமண்ண, வாடா வெளியே, வெளியே தமிழ் வாடா வெளியே. இந்த கைத்தறிக்கு நேரங்காலமே தெரியாது, அடி வாங்க போறான் போ. கூப்பிடுறே என்ன கேக்குறா? என்ன இப்படி கத்துறீங்க? இப்ப என்ன வச்சிருக்கீங்க? என்னது செகண்ட் ஷோ பார்த்துட்டு வரீங்களா? அப்புறம் எங்க வந்து நிக்கிறீங்க? மிட்நைட் ஷோவா? அருவ கட்ட முண்டகளா? இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி இல்லடா. வீட்டுக்கு போங்க. வந்துட்டானுங்க, மத்தவனுங்க என்ன செய்யறவனுங்களோ அந்த வேலையத்தான் இவனுங்களால பார்க்க முடியும். நீங்க போய் ஏதாவது பிராக்டிக்கலா செய்யுங்கடா. கல்யாணம் ஆனவே கல்யாணம் ஆகாதத இங்க பரவாயில்ல, நாலு குழந்தையோட வந்து நிக்குது. ஏமா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கம்மா, நிறுத்திக்கியா? எம்எல்ஏ கசாப்பு கடைக்காரனுக்கு அந்த மாதிரி பண்ணிட்ட, இது யாருக்கு? கோழி கடைக்காரனுக்கா? பழச்சிக்கோ எம்எல்ஏ. நான் சொல்லல, உன் மகனும் அந்த கைத்தடியும் சேர்ந்தா ஊரை கெடுத்துருவானுங்க. இனிமே ராத்திரியில ஊரை கூட்டுற வேலையை வச்சுக்காத. நாங்க என்னமோ தப்பு பண்ண மாதிரி உன் மகன் பேசிட்டு போறான். நானும் அதான் யோசிக்கிறேன். எப்படியோ நாம ரெண்டு பேரும் செட்டப் ஆயிட்டோம். வந்துரு. நான் என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன? உங்க வேலை என்னன்னு சொல்லுங்க, முதல்ல அதை முடிச்சிட்டு அப்புறம் என் சொந்த வேலையை பாக்குறேன். பாப்படா பாப்ப, ஒரு பொண்ணோட மூணு மாசம் பழகிட்டு இல்ல, எல்லாத்தையும் பாப்ப. யோசித்து இந்த இடக்குத்து வேலையில என்கிட்ட வேணாம், ஏதாவது சொல்லணும்னா நேராவே சொல்லு. சொல்றேன் கேட்டுக்க. சொந்த வேலைங்கிற பேரால நீ செய்ய போறது ஒரு கொலை. அப்ப உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரியும். அஞ்சனாவோட அப்பாவும் உங்களுக்கு தெரியும். தெரியும். அவர் கொலையானது, அந்த கொலகாரன் அவ பழி வாங்க நினைக்கிறது, உன் மேல அவ வச்சிருக்கிற ஆசையில இருந்து எல்லாமே தெரியும். என்கிட்ட ஏன் சொல்லல? ஒரு அழகான வயசு பொண்ணு கண்ணீரோட சொன்னா கிக் இருக்கும்ல,
நாங்க சொன்னா என்ன ஏதுன்னு கேள்வி கேப்ப. இப்ப சொந்த வேலை இருக்குன்னு கிளம்பிட்டில, அதுக்கு தான். ஆமா கிளம்பிட்டேன், இப்ப என்ன செய்யணுங்கிற? கொஞ்சம் யோசிக்க சொல்றேன். எத? கொல்லம்பற்றையில சம்மட்டி அடிச்சுக்கிட்டு இருந்த உன்ன கூட்டியாந்து வசதி பண்ணி கொடுத்து ஒரு பொண்ணோட பழக விட்டா, அவ பேச்ச கேட்டு எவனையாவது தீர்த்து கட்டிட்டு அவளோட நீங்க டூயட் பாட போயிடுவீங்க. அப்ப நாங்கெல்லாம் இழிச்ச வாயனுங்க. இல்ல எங்களுக்கு என்ன லாபம்னு கேக்குறாரு. லாபமா? புரியல. ஊர குடிசையில இருந்தவ குபேரனாக போற, ஆயிட்டு போ. ஆனா எங்களுக்கு பங்கு வேணும். பங்க? ஆமா, அஞ்சனாவோட சொத்துல பாதி பங்கு வேணும். அவகிட்ட போய் கேளு. நீ தானடா கல்யாணம் பண்ணிக்க போற. கொடுக்கலன்னு எங்க உதவியும் கிடைக்காது, நீ ஜெயிக்கவும் முடியாது. ஜெயிச்சா பங்கு கேட்கிற, தோத்தா என் கதி. செத்து போயிடுவ. வேல், நீ ரொம்ப தேறிட்ட. ஆனா நீ சந்திக்க போற ஆளு ரொம்ப கொடூரமானவன். உன்ன விடவ பாக்கத்தான போற. பிரபு, நான் சொன்ன இடத்துக்கு இவனை கூட்டிட்டு போய் விட்டுட்டு நீ வந்துரு. சக்திவேல், நான் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சு. வழி போடலாமா? பார்த்தா ஆசத்தாங்கள பார்த்தா, நேற்று தூங்கல கண்ணத்தில் மது காணலாமா, நெஞ்சத்தில் இடம் போடலாமா, சொர்க்கத்தின் வழி மூடலாமா, கண்ணத்தில் கனி தேடலாமா, கண்ணத்தில் மது காணலாமா, நெஞ்சத்தில் இடம் போடலாமா? ஆசத்தாங்கள பார்த்தா தஞ்சாவூரின் நாலு வேலி நஞ்சை உண்டா, கொஞ்சம் காலம் சொந்தம் கொண்டு கொஞ்சி தீர்ப்பா, கண்ணி சுகம் தர அள்ளி செலவிடு, பின்னி பிணைந்திடு உன்னை மறந்திடு, பட்டணத்தில் பத்து மாடி கட்டடமா, வித்து புட்டா பத்து மாதம் மெத்தை சுகம், கற்பு பரம்பரை தொட்டா சிணுங்குவா, சொல்லி தெரிவதா சொர்க்கம் தெரியுதா, ஆசத்தாங்கல பார்த்தா, நேற்று தூங்கல கண்ணத்தில் கனி தேடலாமா, கண்ணத்தில் மது காணலாமா, நெஞ்சத்தில் இடம் போடலாமா, சொர்க்கத்தின் வழி மூடலாமா, கண்ணத்தில் கனி தேடலாமா, கண்ணத்தில் மது காணலாமா, நெஞ்சத்தில் இடம் போடலாமா, ஆசத்தாங்கல பார்த்தா. ஜாலியாக போகணுமா, மாருதிக்கார் வாசல் வந்து நிக்கணுமே, பீச்சில் வலம் வர பேச்சு துணை வர, காச்சை திறந்திடு மோட்சம் அடைந்திடு, ஊட்டியில ஏலம் காப்பி எஸ்டேட்டுங்க, ஆட்டம் போட்டு சின்ன வீடு ஏலம் போட்டா, மிச்சம் இருப்பது தங்க பல்லுதான், வெச்சு புலம்பினா பட்டி கடையிலே, ஆள பார்த்து மாலை மாத்து அத்தா.
கன்னத்தில் கடித்தேடலாமா, கிண்ணத்தில் மது காணலாமா, நெஞ்சத்தில் இடம் போடலாமா, சொர்க்கத்தின் படி மூடலாமா, கன்னத்தில் கனித்தேடலாமா, கிண்ணத்தில் மது காணலாமா, நெஞ்சத்தில் இடம் போடலாமா. பாத்தா ஹே ஆசத்தாங்கள பாத்தா, நேற்று தூங்கல கன்னத்தில் கனித்தேடலாமா, கிண்ணத்தில் மது காணலாமா, நெஞ்சத்தில் இடம் போடலாமா, சொர்க்கத்தின் படி மூடலாமா, கன்னத்தில் கனித்தேடலாமா, கிண்ணத்தில் மது காணலாமா, நெஞ்சத்தில் இடம் போடலாமா. சடபரி பாத்தா ஆசத்தாங்கள பாத்தா. ஒரு முகூர்த்தத்தை பாருங்க, வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள். தனியா நான் எல்லாம் பார்த்துட்டு தான் படுக்க வந்திருக்கா,
பின்ன வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாளா அவளே சொல்லிட்டா. முடிச்சிருவோம், இழுத்துட்டு கிடக்கட்டும். அப்படியே முடிச்சிருவாங்க. என்ன கேமராமேன் ரெடியா? ரெடி சார். ஸ்டார் சார். அஷன் ஆவிங்களா? ஒருத்தனை போட்டு நாலு பேர் அடிக்கிறானுங்க. யாராவது உள்ள வந்து அடிச்சிருக்கான். பொறுக்க மாட்டேங்க. தீபாவளி துப்பாக்கி. இது பேசும். ஐயோ சும்மா தமாஷுக்கு. தமாஷா? உங்க ஊர்ல இப்படித்தான் தமாஷ் பண்ணுவாங்களா? இவனை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? நம்ம சத்தியவேலோட தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான். ஒரே அராஜக கும்பல் போல இருக்க. ஏண்டா இந்த ஊருக்கு பண்ணி பிடிக்க வந்தியா? குதிரையில உங்களை பிடிக்க வந்தேன். குதிரையா? உங்களை குதிரை தான் வந்தேன். குதிரை? இவன் நம்ம ஆளு. வா வா வா, பக்கத்துல வந்து உட்காரு. அதுல பாரு, 1952 குதிரைன்னா எனக்கு உசுறு. ஒரு போட்டோ பினிஷ்ல பாரு. ஆரம்பிச்சிருவிய வேலருக்கு போலாம். குதிரைன்னா எனக்கு ஒரு கிக்கு. தம்பி உன் பேரு? தென்னம்பாள ஜமீன் நம்ப தர கிராமம் தகடூர் கேட 108 தலை கேட்டு கொல்லம் பற்ற கோவிந்த சாமியோட இளைய மகன். மகன்? மகன் 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 மறந்துருச்சு. வர ஞாபகப்படுத்தி வை, வழிய விடு. சார் ஞாபகம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? டீ வீடு. டீ வீடு, காப்பி வீடு, இதெல்லாம் ஒரு பேரா? சரி விடு. சரி நீ போய் விடு. ஜித்து அனுப்பிச்சாரா? வாங்க. எல்லா விஷயமும் சொன்னார் அவர். எனக்கு குருங்கிறதுனாலதான் ஒத்துக்கிட்டேன். இது ரொம்ப ரிஸ்கி ஜாப். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் காணாம போயிடும். நமக்கு ஒரு வசதி என்னன்னா, எல்லாரும் கரெக்ட் ட்ராக்ல போனா இவன் ஆப்போசிட் ட்ராக்ல தான் போவான். அவன் அங்க புறப்பட்டா நீ இங்க புறப்படுற. ரெண்டு பேரும் சந்திக்கிற இடத்துல தீத்துரு. இருக்கிறது ஒரே சான்ஸ், மிஸ் பண்ணிடாது. அப்படி ஏதாவது ஆனாலும் என்ன ஏதுன்னு தெரியறதுக்குள்ள தப்பிச்சிடலாம். பி கேர்ஃபுல், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.
புரியுதா? கலர் போட்டோவை பார்த்து கற்பக்கு எடுத்துக்காத கண். நீ எப்படி இங்க வந்த? நான் ஏன் வந்தேன்னு கேளு. மரியாதையா போயிரு. சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம போற பழக்கமே எனக்கு கிடையாது. அஞ்சாத சிங்க இந்த சிவாவுக்கும் ஆடலகி அஞ்சனாவுக்கும் திருமணம் நடக்க போகுது. அந்த அற்புத கல்யாணத்துக்கு பஞ்சாங்கத்திலேயே இல்லாத ஒரு நல்ல நாள் பார்த்து வச்சிருக்கேன். புரியல? நீ அனுப்பிச்சு அந்த பஞ்சப்ப அவனை சாகடிக்க நாள் குடிச்சிட்டேன். அந்த நல்ல நாள் தான் நம்ம திருமண நாள். அத சொல்லத்தான் நேர்ல வந்தேன். போட்டோ தானே, பத்திரமா வச்சுக்க வரேன்.
நிறைய மிஸ்ஸிங் சான்ஸ் இருக்கு. இந்த பிளானை வேண்டாம்னு ஜித்துக்கிட்டான எவ்வளவோ சொன்னேன். அவன் கேட்டா தானே சுப்பு, நான் அவசரமா வெளியில போறேன். அநேகமா இந்திரஜித் சக்தி வேலை தேடிதான் போயிருக்கணும். என்ன தகவல் வந்தாலும் கரெக்டா கேட்டு வச்சுக்க. இவன் என்ன இங்க தூங்கிட்டு இருக்கான்? நிஜமா தூங்குறானா இல்ல நம்ம பேசுனதை கேட்டுக்கிட்டு தூங்கின மாதிரி நடிக்கிறானா? எதுக்கு மேல ஒரு கவனம் வச்சுக்க. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? மாணிக்கமா சுப்பியா? என்ன ரொம்ப தூரத்துல இருந்து பேசுறீங்களா? ட்ரங்காலா? ஸ்ட்ரைட் கால் தான். ஸ்ட்ரைட்டா? பக்கத்துல இருந்தா பேசுறீங்களா? எப்படி சார் சக்தா இருக்கீங்களா? பாத்துருவாங்களா? இவ்வளவு நேரம் இங்க தூங்கிக்கிட்டா இருந்தா என்ன சார் இப்படி சந்தேகப்படுறீங்க? தூங்கலாம் எப்படி சார்? கையடியா வலிக்குதா? சொல்லியா? நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தேன். நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே முடிச்சுக்கிட்டேன். நான் உன்னுடைய வருங்கால அண்ணி இப்போ அஞ்சு சக்தியை காதலிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சுட்டான்னா அவங்க காதல் கல்யாணத்துல முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷன் கிட்ட மாங்க மாங்கன்னு வேலை வாங்குறாளா? வேலைன்னா சாதாரண வேலையா? பட்டு பயங்கரம். ராவும் பகலமா அவன் அதே சிந்தனையில தான் அலைஞ்சுகிட்டு இருக்கிறான். ஆமா, நீ யாரு? அஞ்சு கெடுபடியா? சித்தப்பா. சித்தப்பாவா? வா பாப்பா கிட்ட போகலாம். ஆமா, உன்னை சித்தப்பா அடைஞ்சதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பண்ணிருக்கணும். என்னது? பாவம் தான். அசோகவனத்தை அனுமார் மாதிரி வச்சு அசோகவனத்தை சீத மாதிரி சோகமா இருக்கிற. என்னம்மா? நம்மளோட சுயநலத்துக்காக சக்தி வேலை பலி கொடுக்க போறமே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த அயோக்கிய சக்தி வேலை சீட்டு கட்டிட்டு என்னை எப்படி அடையறதா சபதம் போட்டிருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தப்பா. இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? எப்பவுமே அடிபட்ட நாய் தான் அதிகமா குலைக்கும். சக்தி வேளால தனக்கு ஆபத்து வரும்னு நினைச்சுதான் அந்த பய அப்படி வீதியில பெனாத்தி இருக்கிறான். இத பாரு, சக்தி வேலு அவன் கொட்டத்தை அடக்கத்தான் போறான், கெட்டி மேளத்தோட உன்னை கட்டிக்கத்தான் போறான். கண்ணா, கவலைய விடு, கடவுளை வேண்டு. சக்தி வேல நெனை தீந்து போகும் இந்த வேனை. அதில் உந்தன் கண்ணீர் ஏன் விழுகின்றது?
அன்பே என் நண்பே அழுவதாகாது காவல் நான் தானே கலங்குதல் கூடாது ஆகாயம் ஏனடி அழுகின்றது அதில் உந்தன் கண்ணீர் ஏன் விழுகின்றது அன்பே என் நண்பே அழுவதாகாது காவல் நான் தானே கலங்குதல் கூடாது பரதநாட்டியமா குச்சிப்புடியா பல்லாங்குழி கோச்சுக்காதரா தம்பி அண்ணி ஆடி போற மாதிரி என்ன சொன்ன எங்க அண்ணனுக்காக என் உயிரையும் தருவேன் அவங்க சொல்ல உயிர் வேணாம் பாதி சொத்து கொடுத்தா போதும் அதை வாங்கிக்கிட்டு நீங்க ஓடி போயிடுவீங்கன்னு நான் சொல்ல அத கேட்டதும் ஆடி போயிட்டாங்க அவங்க ஆட சொல்லிட்டு நீ இங்க வந்துட்ட உங்களே ஆட வைக்க அட கூறுகட்ட மூதேவி இந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கிறிய உங்க அண்ணனை பத்தி அவ என்னடா நினைப்பா அத நான் சமாளிச்சுக்கிற பாதி சொத்த உங்களுக்கு வாங்கி கொடுத்தாதான ஆமா எங்களுக்கா உன்னை விட உங்க அண்ணனே தேவலாம் போல் இருக்க அவங்க கிட்ட போய் பேசிக்க போத்தாண்டா போறேன் தவுட்டுக்கு பிறந்த பயல ஜித்து ஒரு நாளைக்கு போடுற உனக்கு பத்து அஞ்சு ரூபாய் சில்லறை இருக்கா சார் பஸ்ல கேட்டா குடுப்பாங்கல்ல சில்லறை வச்சுட்டு இல்லன்னு சொல்றாங்க சார் சக்தி
இங்கயா நிக்கிற? பஸ்ஸுக்கு நிக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு தான் நிப்பாங்க, பின்ன என்ன ஏரோப்ளேன் இருக்கா நிப்பாங்க? ஆமா, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படியா தெரியும்? அவன் இருக்கிற இடமே தெரியலப்போ நீ இருக்கிற இடம் தெரியாதா? அது போட்டோம், உனக்கு பாம்பு பிடிக்க தெரியுமா? போச்சுடா, கொஞ்ச நாள் தொந்தரவே இல்லாம இருந்தேன், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன். பிடிக்க தெரியும், இப்ப என்ன? நீ கூட பத்திரிகையில படிச்சிருப்பிய, பாம்பு தோல் விஷம் பறிமுதல்னு. அத செய்யறவனே அந்த சிவா தான். அத வச்சு கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்சுட்டான். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்றேன்? ஒரு விஷம் உள்ள பாம்ப உங்ககிட்ட கொடுக்க ஏற்பாடு பண்றேன். அதோட நீ போய் அவனை சந்திக்கணும். நீங்க உட்காருங்க. சரக்கு கொண்டு வந்திருக்கேன், சாம்பிள் திறந்து காட்டுமா? அதெல்லாம் வேணாம் ஐயா, வேற ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்காரு, அப்புறமா போய் காட்டு, நல்ல விலை போட்டு தருவார். தேராஜ், அஞ்சனா உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா? பாஸ் சொல்றா? இல்ல பாஸ், எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, அந்த சக்தி வேல் எங்க இருந்தாலும் தீர்த்து கட்டிடுறேன். நான் என்ன மடையனா? அவனை தீர்த்து கட்ட ஏற்கனவே ஆளுகள் அனுப்பிச்சிட்டேன். நீ உண்மையானவன். இவன் சத்தம் போட்டு காரியத்துக்கு எடுத்துற போறான். வாங்க மிஸ்டர் சக்திவேல், எனக்கு எந்த சிரமம் கொடுக்காம நீங்களாவே வந்துட்டீங்க. எப்படியும் சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்ட. ஆனா எப்படி சாக போறன்னு முடிவு பண்ணிட்டியா? உன்னை எப்படி சாகடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அதனாலதான் பாம்போதோட புத்துளையை சந்திக்க வந்திருக்கேன். பாம்போட விளையாடி பழக்கப்பட்ட எனக்கு உங்கூட விளையாடுறது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும்.
நிலா வந்து சுற்றி வரும் விழா என்று, கொத்து வைத்த நிலா வந்து சுற்றி வரும் விழா என்று, இவள் உள்ளம் புது வெள்ளம் அது நான் போல கொள்ளும், வான் போகும் மேகங்கள் என்னை பெண் பார்த்து சொல்லும், கொத்து வைத்த நிலா வந்து சுற்றி வரும் விழா என்று, கொத்து வைத்த நிலா வந்து சுற்றி வரும் விழா. காட்டிக்கிறதே சரி. அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நிச்சயமா வந்துடுவான். அவனை பத்தி உனக்கு என்ன தெரியுங்கிறத இது வரைக்கும் நான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கேன். உன் பழைய முதலாளியோட மக பேர்ல பாசம் இருந்தா அந்த சக்திவேலுக்கு என்ன வேலை காட்டுறேன்னு விலகி இருந்து வேடிக்கை பார். அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது.
பாப்போம். அவர் எப்படி இருக்காரு விசாரிச்சீங்களா? விசாரிக்கத்தான், காலங்காத்தால கடும் குளிர்ல பச்சை தண்ணியில குளிச்சிட்டு டிஃபன் கூட சாப்பிடாம வெறும் வயசுல ஒரு அம்பாசடர் டாக்ஸி எடுத்துக்கிட்டு போனேன். டாக்ஸி மெதுவா தானமா போச்சு, திடீர்னு குறுக்க ஒரு மூதேவி சைக்கிள்ல வந்துட்டான். டாக்ஸியும் சைக்கிளும் ஒன்னும். சித்தப்பா அவர் எப்படி இருக்காரு? சைக்கிள் காரன் தானே, உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல, சும்மா ஆங்காங்கே லேசா காயம். உடனே பெரிய கூட்டம் கூடி மாங்கு மாங்குன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுவ. நீங்க இறங்கி போக வேண்டியதுதானே? எங்க இறங்க விட்டானுவ? சப்ஜாரா எல்லாரையும் போலீஸ் அள்ளிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு விட்டானுவ. அங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாட்சி சொல்லிவிட்டு அப்புறம் நீ என்ன எதுக்காக அமிச்சேன்னு மறந்து போச்சா, நேரா கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சித்தப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவரை போய் பாத்துட்டு வர சொன்ன ஊர்ல போய் வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. இனி உங்களை நம்பி பிரயோஜனமே இல்ல, நானே போய் பாத்துக்கிறேன். இது நீ ஆரம்பத்திலேயே செஞ்சிருக்கலாம், ஆனா அவசியமா போலீஸ் ஸ்டேஷன் போனதில்ல, எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. நீங்க இருக்கிறதே அவமானம் தான். என்ன இருந்தாலும் உன்னையே நம்பி இருந்த பொண்ண நீ அம்புன்னு விட்டுட்டு வந்தது தப்பு. அவ வாழ்க்கையில இருந்த பிரச்சனையை தீர்த்துட்டேன். உன்னை கூட்டு போனவன் பணத்துக்காகத்தான் இவ்வளவு செஞ்சான்னு நீயே சொல்ற. பணம் தனக்கு கிடைக்கலங்கிற கோபத்துல அவன் அந்த பொண்ணுக்கு தொந்தரவு தர மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஆமா தம்பி, இப்படிப்பட்ட நேரத்துல அந்த பொண்ணை நீ தனியா விட்டுட்டு வந்தது ரொம்ப தப்பு. ஆமா, நான் வந்து இவ்வளவு நேரமாச்சு, தம்பிய காணும். என்னது தம்பியா, நீ பார்க்கவே இல்லையா? அவனால உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறத நான் பகிரங்கமா காட்டிக்காம இருந்தேன். அப்ப அந்த சக்திவேல் அவன் ஏன் ஆளுதான்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் முழு சொத்தும் கிடைக்கும்னு உங்க அப்பாவோட உயில் சொல்ல, தன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சிவா சொல்ல, உன் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. அந்த கேள்விக்கு நான் கண்டுபிடிச்ச பதில் அந்த பையன் சக்திவேல். அங்கிள் இப்ப அவர் எங்க? நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டான், பட் எங்கேயோ போயிட்டான். எங்க போனா ஏன் போனான்னு தான் தெரியல. அது எப்படி தெரியும்? நீங்க தான் பணம் பணம் பேய அடையறீங்களே. அப்படி இருக்கும்போது ஒரு சராசரி மனுஷனோட மனசு எப்படி தெரியும்? சக்தி. ஆமா அஞ்சு, அந்த சிவா உனக்கு கொடுத்த தொல்லைய கூட என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுல ஒரு கம்பீரம் இருந்தது, தைரியம் இருந்தது. ஆனா அதை பயன்படுத்தி இந்த பெரிய மனுஷங்க உன் சொத்தை அடைய திட்டம் போட்டது கேவலம் கோழைத்தனம். இவங்க அகராதியில அதுக்கு பேரு புத்திசாலித்தனம். சக்திவேல் நீ நினைக்கிறது தப்புப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் பணம் முக்கியம் இல்ல. நீ அஞ்சனாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. சாப்பாடு கல்யாணத்துக்கு முன்னாடி ஆசீர்வாதமா. சுப்பு ஜித்து. ஆமா சேகர், துரோகம்தான், எனக்கு வேற வழியே தெரியல. நீ காஷாயத்தை கட்டிக்கிட்டு கிளம்பிடுவ, அது என்னால முடியாது. எனக்கு பணம் தேவை. நிச்சயமா கிடைக்காது. இப்ப இவ்வளவு யோக்கியமா பேசுற நீ அன்னைக்கு ஏண்டா ஒத்துக்கிட்ட? நீதானே சொல்லி கொடுத்த. மண்ணுக்காக போராடின தர்மனை காட்டிலும் பொண்ணுக்காக போராடின ராமனுக்கு தான் மகத்துவம் ஜாஸ்தின்னு. இப்பவும் நான் அதைத்தான் சொல்றேன். பொண்ண கட்டிக்கிட்டு நீ ராமனா இரு, அவ சொத்தை எல்லாம் ஏங்கிட்ட கூடு, நான் தர்மனா மாறிடுறேன். சக்தி இவங்களுக்கு என் சொத்தை தான் வேணும், எனக்கு நீங்க தான் வேணும். கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு சொத்தை இவங்களுக்கே கொடுத்துருவோம். ஆமா ஆமா, அதேதான் நானும் சொல்றேன். காட்டுப்பாதையில வழிமறிச்சு கத்திய காட்டுற திருடங்கிட்ட கொண்டாட்டி நகைய கலட்டி கொடுக்கிற புருஷங்காரன் நாளைக்கு அவன் மான திருடு போகாம காப்பாத்திருவாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அப்படின்னா புரியல? எங்க கல்யாணம் நடக்கும், உனக்கு காசு கிடைக்காது. ஓஹோ, நீங்க அனிமூன் போய் குழந்தைய பெத்துக்கிட்டு வரீங்க, அதுக்காக நான் பால் புட்டியோட காத்துக்கிட்டு இருக்கணும், அப்படித்தானே? கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஜித்து விஷயம்தான். சக்திவேல் ஓ ஆசைய நீ சொல்லிட்ட, நடக்க போறத நான் சொல்றேன். சம்பந்தப்பட்டவங்களே சாட்சியா இருக்கட்டும். சுப்பு இவனை புடிச்சு தூண்ல கட்டு, இத அவ கழுத்துல கட்டு. சக்தி அஞ்சு கூட்டிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. சக்திவேல் இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. வேணா மாஸ்டர் வேணா, பந்தயம் பணமா இருந்தா ஒத்துக்குவேன். மாஸ்டர் என் உயிரை கேட்டா கூட கொடுத்துட்டு ஏகலவனையும் மிஞ்சிடுவேன். இவளை நான் விரும்புறேன், அவ என்ன விரும்புறான். இதுக்கு மேல நீங்க இந்த விஷயத்துல தலையிட நினைச்சீங்க விபரீதமாயிரும். விளைக்குங்க. வித்தைய கத்து கொடுத்த உங்களுக்கு
என் திறமையில சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது என் பொறுப்பு. நிறைவேறி இருக்கு. நீ ஒரு நல்லவனோட வாழ போறேங்கிற சந்தோஷத்தோட என்ன நானே சட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சுக்க போறேன். அஞ்சு சக்தி சந்தோஷமா இருங்க. அடியில் சுகம் கொடு, இடையில் தொட விடு, இதழுக்கு இடம் கொடு அம்மம்மா. அனுபவம் பெற விடு, அணைப்புக்கு வழிவிடு, மறுப்புக்கு விடை கொடு அம்மம்மா.